ஆல்ரெடி நம்ம வந்து மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் கலெக்ஷன்ஸ் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் கோல்ட் ஃபிஷ்லாம் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டோம், அதை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பீட்டா ஃபிஷ் கலெக்ஷன்ஸ். நம்ம வந்து பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுறது ஃபுல் மூன் பீட்டா ஃபிஷ் தான். நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஃபுல் மூன் தான், 1, 2, 3 and 4. நம்ம ஃபுல் மூன் ஏன் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. க்ரௌன் டெயில், அப்புறம் ப்ளக்கார்டு, ஃபீமேல் பீட்டா ஃபிஷ்ஷு எதுவுமே எனக்கு பிடிக்காது. நம்ம வந்து ஃபுல் மூன் மட்டும்தான் பிடிக்கும். நிறையா ஃபுல் மூன் தான் நான் வளர்த்துருக்கேன், இது வரைக்கும் நான் வேறு எதுவுமே வளர்த்ததும் கிடையாது. இது வந்து ஒரு பீட்டா ஃபிஷ் வால் செட்டப். பீட்டா ஃபிஷ் ஸ்லோ மூவிங், ஸோ அதனால் நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் தான், இல்லை மினிமல் ஸ்பேஸ் பட் ஹைட்டாக கொடுத்துட்டேன் நான், அவ்வளோதான். குட்டி டேங்காக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி கொடுத்தனால இதை வந்து மேலே கீழே ஸ்விம் பண்ணிக்கும், அதுக்கு ரொம்ப அதிக ஸ்பேஸ் தான், அதில் இதுவே போதும் தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 150 இருக்கும், அவ்வளோதான். இது ஒன்று ஒன்று 150 இருக்கும். அதுக்கப்புறம் பீட்டா ஃபிஷ்ஷும் அதே ரேட்டு தான், ஃபுல் மூன்னா 150. நம்ம குட்டியாக வாங்கினா மேபி கம்மியாகும். இது வந்து பார்த்திங்கன்னா என் ஃபேவரட், ஏன்னா வந்து பீகாக் க்ரீன் வித் ப்ளூ மாதிரி இருக்கும் இந்த கோல்ட் ஃபிஷ், சாரி பீட்டா ஃபிஷ். நான் வந்து கோல்ட் ஃபிஷ் நினப்பிலே இருக்கனால கோல்ட் ஃபிஷ்னு சொல்லிட்டேன். இந்த பீட்டா ஃபிஷ் பார்த்திங்கன்னா சம்மர் கலர் அண்டு அது டம்போயா கிடையாது, ஆனால் அதோட விங்ஸ் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதுக்கெலாம் இன்னும் ஃபுட்டு வேறு போடலை, செம்ம பசியில் இருப்பாங்க. ப்ளூ கலரில் செம்மையாக இருக்கும், ஃபுல் ப்ளூ. அண்டு இதை நீங்கள் ஒழுங்காக பார்த்தா அதில் க்ரீன் பேட்டர்ன்ஸ் தெரியும் சைட்லலாம், க்ளிட்டரிங் ஆகும். இது வந்து என்னோட ஒரு ஃபேவரட். அதுக்கப்புறம் வந்து அடுத்த செகண்ட் பீட்டா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா, இது இந்த டேங்க் மட்டும் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், மற்ற ரெண்டும் ஒயிட்டாக இருக்கும். அதனால் இதில் வந்து நான் ஒயிட் போட்டேன், ப்ளூவுக்கு ப்ளூவே போட்டால் நல்லா இருக்காது. ஸோ இது ஒயிட் பீட்டா. இது மற்ற பீட்டாஸோட கொஞ்சம் குட்டி சைஸில், பட் இதுவும் கொஞ்சம் ப்ளூ கலர் இருக்குது, ஃபுல் ஒயிட். அதில் வந்து ப்ளூ ஷேட் ப்ளஸ் இங்கே பாருங்களேன் விங்ஸ்லலாம், அது செமையாக இருக்குது. இது வந்து ரீசெண்டாக தான் வாங்கினேன் நான், ஒரு 1 month ஆகுது. மற்றதெல்லாம் வந்து இது இந்த பீட்டா அதெல்லாம் வந்து ஒரு 6 month 1 இயராக இருக்குது என்கிட்ட. பீட்டா ஃபிஷ் வந்து மோஸ்ட்லி 1 இயர் வளர்றதுலாம் எனக்கு தெரிஞ்சு அதிகம்னு நினைக்கிறேன். இந்த பீட்டா ஃபிஷ் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒயிட் வித் ப்ளூ அண்ட் க்ரீன் ஷேடு, சூப்பராக இருக்குது. இது மூணு கலர் இருக்குது இதில், அண்டு இதுவும் இது வந்து நான் என்ன கலர் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, இதுவும் மூணு கலர் இருக்குதா பாருங்களேன். ஃபுட்டு பசியில் இருக்குதுங்க எல்லாம், நான் கை வைக்கிறேன், அது கையை ஃபுட்டுன்னு நினச்சி நான் ஃபுட்டு போடுறேன்னு நினச்சிட்டு. இது வந்து மூணு கலர் இருக்குது, கீழே போனால் தெரியும். இந்த பச்சை பாருங்கள் ரெட்டு, சாரி மெரோனா அது. அண்ட் இதோட விங்ஸ் பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது செம்ம க்ரோன், அந்த விங்ஸ்லாம் செம்ம க்ரோத்தாக இருக்குது பாருங்கள். ஒயிட்டு எண்டு, இந்த விங்ஸ் எண்ட்லலாம் ஒயிட்டு, அதுக்கப்புறம் பிளாக் ஹெட்டு, ப்ளூ, இது மொத்தம் எத்தனை கலர், 4 கலர் இருக்கா, பிளாக்கு ஒயிட்டு ப்ளூ மெரூன், செம்மையாக இருக்குது பாருங்களேன். இந்த பீட்டா வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது மூணுமே நல்லா தான் இருக்குது, பட் என் ஃபேவரட் இவர் தான், கீழே சுற்றிட்டு இருக்கான். அதை பாருங்கள் க்ரீன் ஷேட் தெரியுதா, இது 1, 2, 3. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது கிராவல்ஸ் தான், சப்ஸ்ட்ரேட் மூணுத்துக்கும், சும்மா நார்மல் பிளாக் கிராவல்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எந்த மோட்டர் சிஸ்டம் ஃபில்டர்லாம் கொடுக்கல, பீட்டா ஃபிஷ்க்கு அதெல்லாம் தேவையில்ல. பீட்டா ஃபிஷ்லாம் செம்ம அழகாக இருக்கும் பார்க்க, செம்மையாக இருக்குது. இது நம்ம வால் செட்டப், மூணு பீட்டா ஃபிஷ்ஷும் இதில் இருக்குது. இதுக்கு வந்து லைட் வந்து எல்இடி லைட், இங்கே போட்டால் இது இதில் வந்து பேரட் இருக்குது, இது ஃபுல்லாமே கவர் ஆகிக்கும். அப்புறம் நம்ம ஃபைனலாக வந்து இந்த பீட்டா ஃபிஷ், இது வந்து பிளாக். இது நம்மக்கிட்ட ஒரு 1 இயராக இருக்குது, செம்ம டல்லாக ஆகிடுச்சு. ஏன்னு தெரில, கிளைமேட்னாலையா இல்லை சில் வாட்டர்னாலையான்ட்டு இந்த டேங்கில் அது சும்மா படுத்துனிருக்கு, டெத்லாம் ஆகலை, செம்ம டல்லாக இருக்கனால இந்த டேங்கில் தெரியல. ஃபுட்டும் அவ்வளோ எடுத்துக்காது. கலர் ஆனால் சூப்பர் கலர் இது, இது வந்து பிளாக் வித் க்ரீன் அந்த மாதிரி இருக்கும். எழுப்பி விட்றேன், துவையந்துட்டான் பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சு. ஐயோ, டிஸ்டர்ப் பண்ணுவேன்னா இது வந்து சமட்டெல்லாம் இருக்குது. இதை ட்ரீட் பண்ணணும்னு பார்க்குறேன், ஏன்னா பீட்டா ஃபிஷ்க்கு மெத்திலின் ப்ளூ இல்லை ஆன்டிபயோட்டிக் மெடிசன்லாம் போட்டால் ட்ரீட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. சால்ட்டு பாதாம் லீஃப் தான் நான் போட்டு ட்ரீட் பண்ணுவேன், அவ்வளோதான். இதுதான் நம்ம பீட்டா ஃபிஷ் கலெக்ஷன்ஸ், 1, 2, 3 அது 1, 4. இது மூணும் செம்ம ஆக்டிவாக இருக்குது,
அதை இது கூட நம்ம பக்கத்தில் கூட வைக்கலாம், ஏன்னா அதில் இருக்கிறது எங்கேயாவது பரவிடுமோன்னு சொல்லிட்டு வைக்கலாம். எல்லாமே 150 தான். ஃபுல் மூனாவே மோஸ்ட்லி இங்கே திருவண்ணாமலையில் 150 தான் விற்பாங்க. இந்த டேங்க்கும் நம்ம வாங்கினதும் 150 தான் ப்ரைஸ். இந்த ஒரு ஒரு டேங்க்கும் 150, பீட்டா ஃபிஷ்ஷும் 150. பிகினர்னால் பீட்டா ஃபிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸி. அதில் வளர்த்துட்டு நம்ம எப்படி ஃபிஷ் வளர்க்கணும்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோல்ட் ஃபிஷ் கப்பின்னு போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோன்னு அரவணா அப்படிலாம் போத்தாவலாம். ஃபஸ்ட்டு பீட்டா வாங்கி நம்ம வளர்த்துட்டு அப்புறம் மற்ற ஃபிஷ்க்கு போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பீட்டா ஃபிஷ் ஃபேவரெட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.